இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சிஸ்டம் ஸ்லோவா வர்க் ஆகறத எப்படி ஃபாஸ்டா வர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பாப்போம். ஃபர்ஸ்ட் திஸ் பிசி இல்ல மை கம்ப்யூட்டர் அப்படிங்கற ஐகானை என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, சி டிரைவ் அது சி கோலன் இத ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இத கிளிக் பண்ணிக்கங்க. டிஸ்க் கிளீன் அப் क्लिक பண்ணிட்டீங்கனா டெம்பரரி ஃபைல், டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல், ரீசைக்கிள்ல நம்ம டெல் பண்ண ஃபைல்லாம் ரீசைக்கிள் வந்திருக்கும். அந்த ஃபைல் எல்லாமே வந்து உங்களுக்கு இதல காமிக்கும். இதெல்லாம் வந்து சைஸ் அதிகமாக அதிகமாக சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இத முதல்ல கிளியர் பண்ணுங்க. இத கிளியர் பண்றதுக்கு முதல்ல டிக் பண்ணுங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படினு சொல்லிட்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அந்த டவுன்லோட்னு இருக்கும், அதை டிக் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க நிறைய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அது டோட்டல் சைஸ் காமிக்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ண வேணாம். அப்புறமா டவுன்லோட் ஃபோல்டர் எடுத்து இதுல தேவையில்லாத ஃபைலை நீங்க டெல் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்ட்ரைட்டா. ஓகே, இது போல நீங்க செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு டோட்டல் சைஸ் இருக்குன்னு பாத்துக்கங்க. பார்த்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், டெலிட் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டெலிட் ஆகும். டெம்பரரி ஃபைலை வந்து இந்த மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம டெலிட் பண்ணலாம். அது டெம்பரரி ஃபைலை மட்டும் நம்ம டெல் பண்ணுவோம். அது ரன் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் கொடுத்தோன்னா டெம்பரரி ஃபோல்டர் ஓபன் ஆகும். அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தா போதும், டெலிட் ஆயிடும். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஃபாஸ்ட் தெரியும். ரொம்ப ஸ்லோவா இருக்கு சிஸ்டம், என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க.